இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் தங்கமயில் இன்னசண்டா, அதாவது வந்து ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தையா, ஆனால் வந்து இல்லை வன்மை வச்ச விஷ குழந்தையா அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நமக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாவது ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா ஒன்றும் விவரம் தெரியாத ஆளாவும் கிடையாது, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அந்த டியூஷன் விஷயத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ, அதுவும் பக்கத்து வீட்டை வச்சு இவருக்கு பாண்டியனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதை ஏற்றி விடுற மாதிரி ஒரு விஷயங்களை அழகாக வந்து பேசி விட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இதோ அவங்க வீட்டு பிள்ளையை வேலை வாங்குறன்னு நினைக்க மாட்டாங்களா அம்மாமா அப்படின்னு வந்து பேசி அது மொத்தமாக கெடுத்து விட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து இப்போ பழனி வேலை அண்ட் சரவணன் கூட நுழையும் போதே கோமாவே இருக்காரு பாண்டியன். எது கோமா இருக்காரப்பா அப்படின்னா தெரியும் பார் உனக்கே அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் போது சாப்பிடலாமாங்க அப்படின்னு வந்து இப்ப கோமதி கேட்க வராங்க. அதுக்கு முன்னாடி சொம்பள தண்ணியான தண்ணியும் மோரோ கொண்டு கொடுத்து இப்ப தங்கமேல் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கும் பொழுது என்ன அறிவு இருக்காடி அவனுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எவனுக்கு அப்படின்னா மெட்ராஸ் பேருக்கான ஒரு அவன் தான். பதறி போய் இத்தனை தடவை கால் பண்ணுறேன், கால் பண்ணால் எடுக்க மாட்டான், என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த மீனாவை கால் பண்ணலான்னு பார்த்தா அவளும் எடுக்கல அப்படின்னா வந்து மீனா ட்ரைனிங்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, இப்போ அவங்க ஏதாச்சும் மெசேஜ் பண்ணாங்களா, கால் பண்ணாங்களா, ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கால் பண்ணாங்களான்னு திருப்பி திருப்பி கேட்டு ஏன் பராஜி கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு கால்லாம் பண்ணல அப்படின்னு வந்து கோமதி எழுதிட்டு இருக்கும்போது கால் பண்ணலம்மாமா மெசேஜ் தான் அனுப்புனாங்க அப்படின்னா ஆமாம் சென்னையிலேருந்து மெசேஜ் அனுப்புனாங்க. சென்னையிலேருந்துன்னா எங்கேருந்து சொல்லுங்கம்மா அத்தை, மாமா வரது கேட்குறாங்கல்ல மாமா பாவம் பதறி போயிருக்காங்க, எப்படி பதறி இருக்காங்க பாருங்கள், பீச்சிலேருந்து மாமா பீச்சுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க, பீச்சிலேருந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்ன உடனே அப்போ ராஜிக்கு தான் அனுப்பியிருக்காங்க, ராஜி சொல்லு ராஜி அப்படின்னு நல்லா அப்படி கண்டினியூஸாக வளவளன்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாங்க தங்கமே. இப்படி போட்டு கொடுத்து அப்புறம் ஏன் நம்மளை யாரும் சேர்க்கறது இல்லைன்னு வேறு வருத்தப்படுறாங்க. ஏன்னா வந்து உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னால் நீ அடுத்த நிமிஷமே வந்து தண்டோரா போட்டுற, உன்னை நம்பி எப்படிமா சேர்த்துக்க முடியும். உடனே வந்து இவர் என்ன சொல்கிறார், ஓ பீச்சுக்கு போனோம்னா நான் தான் பைத்தியக்காரமாக அத்தனை தூரம் கால் பண்ணிட்டுருக்கேன்னா அதான் என்ன சொல்லணும், நான் போய் இப்போ இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிருக்கானே என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் கால் பண்ணால் என்ன ஃபோனே எடுக்காமல் இருக்கான் எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் இருக்குது. இதில் நீங்களும் இதை மறைக்க பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் மறைக்க பார்க்குறீங்க. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ வரைக்கும் பேந்த 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 முடிச்சு என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க. இந்த வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் தங்கமயில்னா எனக்கு எதுவுமே தெரியாது, டியூஷன் விஷயத்தையும் தங்கமயில் தான் சொன்னிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தா இந்த விஷயத்தையுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பீச்சுக்கு போன விஷயத்தையும் எனக்கு தங்கமயில் தான் சொல்லுது அப்படின்னு சொன்ன உடனே முறைச்சி டக்குன்னு ராஜி திரும்பி பார்க்குறாங்க. டியூஷனை போட்டு கொடுத்தது நீ தானா டாங்கி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுதே ஒன்றா அவங்க வந்து இல்லை சொல்லணும்னு சொல்லலை அப்படியே பேச்சுவாக்கில் எழுந்திரிச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி நீ சொல்லணும்னு உங்கள் அம்மாட்ட பிளான் பண்ணி சொல்லிட்டு அதில் வேறு அந்த எக்ஸ்பிரஷன் வேறு வேறு வந்து சொல்லணும்னு சொல்லலை அப்படின்னு அந்த எக்ஸ்பிரஷன்னா வாய்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் முக்கியமாக, வாய்ஸ் மாடுலேஷனில் அப்படியே வந்து குழந்த மாதிரியே பேசினாங்க அவங்க. ஸோ நான் அந்த மாதிரி குழந்த மாதிரிலாம் பேசும்பொழுது நீங்கள் குழந்தை அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்கப்புறம் ஒன்றா வந்து அவர் கோபமாக கிளம்பி போயிடுறாரு. உடனே கடுப்போடு வந்து இப்போ ராஜி கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. சரவணன் கிட்டக்க பழனி வேலை சொல்கிறாரு, வெள்ளந்தி ஆட்டை எல்லாத்தையும் உளறிட்டு இருந்தால் நாளை பிறகு வந்து நமக்கு தான் பெரிய பிரச்சனையாயிடும், உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. உங்கள் அப்பாவோட குணம் தெரியாமல் இந்த வீட்டில் இருக்க குணம் தெரியாமல் நடந்துக்கிறோம் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இப்போ உள்ளார வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில் எதுக்கு சொன்னாங்க அப்படின்ட்டு வந்து ராஜியும் கோமதியும் கோபப்பட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு முட்டை போடணும் நீங்களே ஆம்லெட் போடவா அப்படின்னு வந்து நின்னாங்க தங்கமயில். எதுக்குமா நீ அதை போய் சொன்ன அப்படின்னு கேட்டால் இல்லை நான் சொல்லணும்னு சொல்லலை அப்புறம் மாமாவுக்கு தெரியாமல் இருக்கணுமா அப்படிங்கும் போது ராஜி கடுப்பாயிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நீங்கள் எதுக்கு அதெல்லாம் சொன்னீங்க, இப்போ வந்து அவங்க அங்கே போனாங்க அப்படின்னா வந்து அது மாமாட்ட சொல்ல வேண்டிய நேரத்தை நாங்கள் சொல்லிப்போம், அதே மாதிரி இந்த டியூஷன் விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்லிப்பேன் அப்படின்னா வந்து ஏன் நீ சொல்லாமலே ஆரம்பிச்சலாம் நினச்சியா, மாமா வந்து பார்க்கும்போது நாலு பிள்ளைங்க வாசலில் உட்காந்துருந்தா அப்படின்னா அதை வந்து அவருக்கு சொல்கிற விதத்தில் நான் சொல்லி அவரை சம்மதிக்க வச்சுருப்பேன், நீங்கள் சொன்னதான் தப்பு. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நாங்கள் எல்லோரும் அமைதியாக தானே இருந்தோம், நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவர் தான் குடும்பத்தலைவர், எங்கள் அப்பாவுக்கு தெரியுமாலாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா மதிக்கிறது கூட கிடையாது, திட்டிகிட்டே தான் இருக்காங்க எல்லா நேரமும், இங்கே அப்படியே வந்து அப்பப்பப்பா பொய்யாக பேச வேண்டியது. உடனே வந்து இவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றும் பேசுறதுக்கு முடியல அப்படின்னா அழுகை ஒரு அழுகையை போட்டுடலாம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன திட்டுறீங்க நான் வந்து நல்லதுக்கு தான் சொன்னேன் அப்படி பண்ணிட்டு இப்படி பேசுகிறா, என் தங்கச்சி சுடர் கூட இப்படி பேசினது இல்லை என்கிட்டக்க ராஜி இப்படி பேசிட்டான், அவள் சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா விடுமா விடுமா மாமா அப்புறம் என்னன்னு கேட்டு தேவையில்லா பிரச்சனை வரும் போமான்னு அனுப்பிவிட்டாங்க. நான் என்ன தெரியாமல் பேசினேன், தெரிஞ்சு தான் பேசினேன், வேற என்ன தான் பேசினேன் அப்படின்னு வந்து ராஜி சொல்லும்போது நீ பேசாமல் இருமா விடுமா அப்படின்னா இவங்க பண்ணுறது நல்லது இல்லை இவங்க பண்ணுறது தப்புன்னு முன்னாடி சொன்னால் தான் கேட்பாங்க, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. கோமதி இந்த இப்படி இப்படி இருக்குதுங்களே மருமகன் என்ன செய்யறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க இதுக்கு நடுவில் தங்கமே அழுதுகிட்டே போயிட்டு சரவணன்ட்ட வத்தி வைக்கிறாங்க. இப்படி உங்கள் அம்மா பேசுகிறாங்க, ராஜி பேசுகிறாங்க, கஜர் பேசுகிறாங்கன்னொன்னே சரி லிஸ்ட்டு போட்டு கொடு வேண்டதில் வச்சிருக்கேன் டெய்லி அழணும் எல்லாத்தையும் போய் நான் கேட்டு வரேன் என்னென்னு அப்படின்னு அவர் கேட்க உடனே யார்கிட்ட கேட்குறீங்களோ இல்லையோ கதிர்கிட்ட கேளுங்க, ஏன் இப்படி பேசினேன், ஏன் மூஞ்சியை உருன்னு வச்சிருந்தேன், ஏன் அண்ணிட்டு அப்படி பேசினேன் தப்புன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும் போது சரி ஓகே நான் கேட்டுக்கலாம் நீ முதல்ல சாப்பிடவா அப்படிங்கிறாரு சரவணன். ஆனால் அவங்க சரவணன் அப்படிலாம் வரமாட்டேன்னா சரி ஓகே எனக்கு பசிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. இவர்
சார் இவர்கிட்ட வந்து சொன்னால் இவர் எதையுமே கண்டுக்காமல் இருக்காரு, நான் என்னதான் பண்ண போறோம்னு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஒரு கூட்டணியாக இருக்காங்க, என்ன சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னா அப்பா கிட்ட சொல்ல நேரத்தை சொல்லுவாங்க. நீ ஏன் அதில் அவசரப்பட்டு சொல்கிறேங்கிறத சொன்னால் உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது, அவங்க சில விஷயங்களை வேணுனே தான் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி உட்காந்து கதிர் பசிக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சார், அவரும் வேலைக்கு போகிறார், காசு கொடுக்குறாரு, அவர் சாப்பிட ஆரம்பிச்சார். உடனே அவர் வந்து முறைச்சி பார்த்துட்டு உட்காடுறாரு. தங்கமயில் வந்து இப்போ அப்புறம் சாப்பிட்டுக்கிறான்னு வச்சுன்னு சொன்னால் நம்ம தங்கமயில் மயிலு மயிலுன்னு கூப்பிட அது உடனே உடனே ஓடி ஓடி வந்துட்டாங்க. ஐயோ மாமா அப்படின்ட்டு ஓடி வந்து ஒரு ட்ராமாவை போட உட்காந்து சாப்பிடுமானா உடனே உட்காந்து சாப்பிட்றாங்க. உடனே இதிலே கோமதியும் கராஜியும் கடுப்பாயி நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதில் வேற ராஜி வந்து இப்போ கதிருக்கு பரிமாறிட்டு இருக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன்